Hello everyone, welcome to 360 Tamil. In this video, we will talk about the explanation of the movie in Bollywood. In this video, Bloody Daddy is an action thriller. This movie is available in Tamil Geo Cinemas. பார்க்கணும் நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை கோவிட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டாங்க. இப்ப ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரு அசாத் அப்படின்றது, இவர் கூட இவரோட அசிஸ்டன்ட் வராரு, இவரோட பேரு ஜக்கி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருமே ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்ல ட்ரக் போறதே உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரக்கை நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போடுறாங்க. அந்த கார் வேற பக்கம் போயிருது, ஹீரோ வேற பக்கம் வர்றாரு. ஷார்ட் ரூட்ல வந்து அந்த காரை பிடிச்சிருக்காரு. அது வந்துட்டு இருக்கும் போது வேகமா வந்து அந்த கார் மேலேயே இடிச்சிடுறாரு, அதுவும் கவுந்துருது. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஒரு செக்யூரிட்டி பாக்குற மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப ஹீரோவும் ஜெக்கியும் சேர்ந்த மாதிரி அங்க இருக்கவங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா பேக் எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு நபர் கார் டிக்கில இருந்து பேக் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கான். அப்ப இன்னொருத்தன் எந்திரிக்க பாக்குறான், ஜெக்கி அவனை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. அதே மாதிரி பேக் எடுத்து தந்தான் பாத்தீங்களா, அவனும் ஹீரோவை தள்ளி விட்டு ஓடிடுறான். பேக் இப்ப ஜக்கி கிட்ட தான் இருக்கு. ஹீரோ எப்படியாவது அவனை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு ஓடுறாரு. அவன் அட்டாக் பண்ணும் போது ஹீரோவோட வயிற்றுல கிழிச்சுக்கும், அதனால ஹீரோவால வேகமா ஓட முடியல. அவனும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து வேகமா ட்ரெயின் ஏறிடுறான். மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் வரப்போதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஜக்கியும் நம்ம நினைச்சதை விட மூணு பொட்டலம் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. சரி நீ இதை எங்கேயாவது போய் வச்சிரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ற மாதிரி ஜக்கியும் இங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அடிபட்டுக்கிறதுக்கு பெயின் கில்லர் வாங்கணும்னு ஒரு கடைக்கு வர்றாரு. மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் வாங்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. இப்ப மாஸ்க் பெயின் கில்லரை வாங்கிட்டு ரூம்க்கு வந்துடுறாரு. இவரோட பையன் இவரு கூட தான் ஸ்டே பண்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இவரும் பெயின் கில்லர் எடுத்துடுறாரு. இப்ப நல்லா தூக்கம் வருது, ஹீரோ தூங்கிடுறாரு. இப்ப ஹீரோட பையனும் எந்திரிச்சிடறான், ஹீரோவை எழுப்பி விடுறான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக கீழே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த அட்டாக்க பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை கவனிச்சுக்கிறாரு. இப்ப பையன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட பையனும் லாக்டோஸ் ஃப்ரீ மில்க் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் சின்ன பையன் சாப்பிடற மாதிரியா நீ சாப்பிடுற, நல்லா சாப்பிடுற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அந்த ஆகாஷ் தானே சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாரு. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கும் இவரோட ஒய்ஃப்க்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். இப்ப ஒய்ஃப் ஆகாஷ் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவர்கிட்ட கொஞ்ச நாளும் அவங்க கிட்ட கொஞ்ச நாளும் இருப்பான். பையன் என்ன சொல்றானா, என் கூட நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, பெசாம நான் ஆகாஷ் கிட்டயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி போய்க்கோ அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லிடுறாரு. இப்ப பையனும் அப்செட் ஆகி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவருக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது, பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. தெரியாம பேசிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரத்துல நம்ம இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் ஆகாஷ் கூட நான் கோவாக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா கூட்டு போறேன், எனக்கு இப்ப வேலை இருக்கு, ஹோட்டல் ரூம்ல நீ விருப்பப்பட்ட படம் பாரு, விருப்பப்பட்டதை ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஜக்கி கூட சேர்ந்த மாதிரி தான் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அந்த ஸ்பாட்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் பேர் சமீர் அப்படின்றது, இன்னொருத்தங்க பேர் அதித்தி அப்படின்றது. அதித்தி சமீரோட அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே விசாரணை பண்றதுக்காக வராங்க. அப்ப அந்த பார்த்த செக்யூரிட்டி இருக்கான் பாத்தீங்களா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். ஒருத்தர் உங்களை மாதிரியே இருந்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை கையை காட்டுறான். ஆக இவன் வளரிட போறான்றதுனால அவனை மிரட்டி கண்ட்ரோல் பண்றாங்க. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் தான் பேசுறாங்க. உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வான சொல்றாங்க. இவரை இவர் வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் கேக்குறாரு. பையனுக்கு இவங்க கால் பண்ணி பார்த்திருப்பாங்க, பையன் போனே எடுத்திருக்க மாட்டான். ஹோட்டலுக்கு போய் பார்த்திருப்பாங்க, அங்கேயும் இருந்திருக்க மாட்டான். எங்க போனா அப்படின்ற பார்த்தா கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல எங்கேயா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் நீ பையனை பாத்துக்கிற லட்சணமா அப்படின்ற மாதிரி எக்ஸ் ஒய்ஃபும் கோவப்பட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது, இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சிக்கேந்தர் அப்படின்ற ஒரு நபர் தான் பேசுறாரு. இந்த நபரோட சரக்கு தான் ஹீரோ திருடின மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. யாரு ஒருத்தனை கொலை பண்ணியே சரக்கை தூக்கி இருக்கல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஒழுங்கு மரியாதையே என்னோட சரக்கை எடுத்து வந்து தர, அப்படி இல்லைன்னா உன்னோட பையன் கிடைக்க மாட்டான்னு மிரட்டுறாரு. என் பையனை எதுவும் பண்ணிடாத, நான் சரக்கு தந்துடுறேன் சொல்றாரு. சீக்கிரம் வாடா அப்படின்ற மாதிரி சிக்கேந்தர் சொல்றாரு. ஹீரோவும் எக்ஸ் ஒய்ஃப பேசி அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி வெளியே வந்து ஜக்கியை கூப்பிடுறாரு. அவர் உள்ள வரும்போது கதவை சாத்திடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜக்கி கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிக்கேந்தருக்கு நான் தான் பண்ணன்றது தெரிஞ்சிருச்சு, என்னோட பையனை தூக்கிட்டான், பேக தந்தாதான் பையனை விடுவேன் சொல்றான், பேகத்தா அப்படின்னு கேட்கிறாரு. நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு ஜக்கி சொல்றாரு. என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு, என் பையன் அவன் கிட்ட இருக்கான், பேக கொடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் ரொம்ப தயங்கிக்கிட்டே பேகை எடுத்து தர்றாரு. எக்ஸ்ட்ராவா மூணு பேக்கெட் இருக்குன்னு சொன்னார்ல, அதையாவது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பேக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த சிக்கேந்தர் ஒரு பெரிய ஹோட்டல் ரன் பண்ணுவாரு, அந்த ஹோட்டல் வாசலுக்கு தான் வராரு. இப்ப ஹோட்டலுக்குள்ள இவர் போறத ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு கார்ல இருந்து பாக்குறாங்க. இவங்க பேர் அதித்தி அப்படின்றது. கோவிட் டைம் அப்படின்றதுனால டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட பேக் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க நபர் சொல்றாரு. அதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை, நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி கார்டை காட்டுறாரு. அப்ப போய்க்கோங்க சார் அப்படின்ற மாதிரி இவனை விட்டுறான்.
ஈரனுக்கு சமீர்னு ஒரு சீனியர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த சமீரும் ஜக்கியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜக்கி ஈரோ கூட சேர்ந்து பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சமீர் கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஆனா சிகேந்தருக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிகேந்தரோட பேகை தூக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த பேக் ஈரோ கிட்ட தானே இருக்கு, அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமீரோ சொல்றாரு. நான் கூப்பிட்டா மட்டும் அந்த இடத்துக்கு வான்ற மாதிரியோ சொல்லிடுறாரு. ஈரோ வந்திருக்காரு பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கும், ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஈரோவும் இங்க இருக்க எல்லா சிசிடிவியும் கட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு இடத்துக்கு வர்றாரு, அங்க நிறைய கனெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுறாரு. இப்ப கனெக்ஷன் எல்லாம் கட் ஆனதுனால என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்களும் பேசிக்கிறாங்க. இப்ப ஈரோ என்ன பண்றாருனா ரெஸ்ட் ரூம்க்கு வர்றாரு. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் கவனிக்காத மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு இடத்துக்குள்ள வந்த ஈரோ என்ன பண்றாருனா ஒரு பேக்கெட் மட்டும் பேக்கெட் குள்ள வச்சுக்கிறாரு. அதே மாதிரி மேல ஓபன் பண்ணிடுறாரு, மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேகை இந்த இடத்துல வச்சிருக்காரு. பேகோட வந்தவர் பேக் இல்லாம போறாருல, அதை ஈரன் கவனிச்சிடுறாங்க. உள்ளதான் பேகை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி மறைச்சு வச்ச பேகை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேற ஒரு இடத்துல இவங்க ஒழிச்சு வச்சிருவாங்க. இவங்க சீனியரான சமீருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தே சிக்கேந்தருக்கு யாரோ ஹெல்ப் பண்றதா நினைச்சோம்ல, அது ஈரோ தான் நினைக்கிறேன். பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சிருந்தான், நான் லேடிஸ் டாய்லெட்ல அதை மாத்தி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவசரப்பட்டு நீ வேற எதுவும் செய்ய தேவையில்ல, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாரு. சிக்கேந்தருக்கு ஒரு ரூம் இருக்கும், அந்த இடத்துக்கு ஈரோவும் வந்துடுறாரு. சிக்கேந்தருக்கு ஒரு தம்பி இருப்பான், அவனோட பேரு டேனி அப்படின்றது. ஈரோ ஏதாவது ஆயுதம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு பக்கத்துல விடுறான். அண்ணனும் சரக்கு எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. இவர் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்து தரது, அவர் உண்மையான செக் பண்ணிடுறாரு. மீதி எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாரு. என் பையனை கண்ணில் காட்டு, அதுக்கப்புறம் மீதியை தரன் ஈரோ சொல்றாரு. இதே ஹோட்டல்ல விக்கி அப்படின்றவன் வேற ஒரு ரூம்ல இருப்பான், அவன் கண்ட்ரோல்ல தான் பையன் இருக்கான். இவரும் கால் பண்ணி விக்கி அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. விக்கியும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பையனையும் ஈரோ பாத்துறாரு. ஆனா பையனை உடனே கூட்டு போயிடுறாங்க. சீக்கிரமா பேகை தந்துட்டு பையனை கூட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஈரோவும் பேக் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியே வர்றாரு. ஈரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, விடாம கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க வேலை பாக்குறவன் என்ன சொல்றானா, இன்னைக்குதான் நான் வேலையில ஜாயின் பண்ணேன், நீங்க சிக்கேந்தர் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணியே, என்னை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சரி நான் சொல்றேன் அப்படின்னு இவரும் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட நான் பையனை கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சமீரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே நிக்கிறவன செக் பண்றான், நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் காட்டிட்டு இவரும் உள்ள வர்றாரு. அதித்திய ஒரு இடத்துல நிக்க சொல்லிருப்பாரு, ஆனா அந்த இடத்துக்கு வராம லேடிஸ் டாய்லெட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வர்றாரு. அதித்தி எங்க மறைச்சு வச்சேன்னு சொன்னாங்களோ அங்க இருந்து எடுத்துறாரு. ஈரோவும் வச்ச இடத்துல பேக் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாத்ரூம்க்கு வந்து மேல பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல பேக் காணும், இங்க வச்ச பேக் அதுக்குள்ள எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. பாத்ரூமை விட்டு வெளியே நடந்து வர்றாரு. பார்த்தா நிறைய பேரோட பேகை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. சரி இப்பெல்லாம் பண்ணதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு, நான் போலீஸ்டா அப்படின்ற மாதிரி இவரும் மேற்கொண்டு தேடுற வேலையெல்லாம் பாக்குறாரு. வெளியே ஒருத்தன் பேக் செக் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவனும் சார் முதல்ல சட்டையை விடுங்க சார்னு சொல்றான். என்ன சொல்றானா, உங்களுக்கு அப்புறம் ரெண்டு ஆபீசர் உள்ள வந்தாங்க, அவங்க கூட உங்க பேக் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இது ரெண்டு ஆபீசர் வந்தாங்களா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. சமீர் பேக் எடுத்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப பேக் அவரோட கார்க்குள்ள வச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஜக்கிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு, நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வா, கார்ல இருக்க பேக பத்திரமா பாத்துக்கோ, நான் ஈரோ முடிக்கிற வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜேகேன்னு ஒரு நபரை காட்டாங்க, இவர் தான் சிக்கேந்தர் கூட டீலிங் பண்றவர், என்னோட சரக்கு எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நியூஸ்ல உன்னோட ஆட்கள் மாட்டிக்கிட்டதா சொல்றாங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. சரக்கு எல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லாம வந்துட்டு தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க சரக்கு உங்க கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சரக்கு வரலன்னா இந்த புல்லட் உன் மண்டையில இறங்கிடும் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் மிரட்டுறாரு. இந்த ஹோட்டலோட கிச்சன் ஏரியாக்கு ஈரோ வர்றாரு. ஈரோவை பார்த்தனும் ஒருத்தன் பயந்து ஓடுறான். ஈரோக்கு ஒண்ணுமே புரியல, அவனை லாக் பண்ணிடுறாரு. எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஒண்ணு அப்படின்னு கேக்குறாரு. இவன் வீட்டு வாடகை தராம இருப்பான், மிரட்டுறதுக்காக தான் ஆள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்கான். ஈரோவும் அதுக்காக வரல அப்படின்றத புரிய வச்சிடுறாரு. இப்ப இவன் கிட்ட மாவு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இவனும் மாவு இருக்கிற இடத்த காட்டிடுறான், எனக்கு சின்ன சின்ன கவரா நிறைய வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதையும் எடுத்து தந்துடுறான். இவர் கொக்கைன் பேக் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவங்க கிட்ட 150 கிராம்ல 25 பொட்டலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற ஒரு நபரும் இது போடுறதுக்கு ஹெல்ப் பண்ற நீ யாரா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் கேக்குறாரு. நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. ஓஹோ போலீஸா இருந்துகிட்டே இந்த வேலையை பண்றியா,
எனக்கும் சில வேலையெல்லாம் பண்றியா அப்படின்ற கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ சொன்ன மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அந்த பையன் வந்துடுறான். இதை பாக்குற எல்லாருமே ஷாக்க வராங்க. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜேக்கவும் பின்வழியா கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கிறது நம்ம எம்ப்ளாயி அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. சரி, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். எனக்கு இன்னைக்குதான் ஆனிவர்சரின்னு உனக்கு யாரா சொன்னது? முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவனும் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டார்ல, என் பையன் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. பையன் தானே, வந்துருவா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த இடத்துல பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற டீடைல சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஜேகேவும் வேகமா கார்ல வந்து ஏறாரு. இப்ப செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பொறுமையா செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் பவுடரை தந்திருக்கிறது தெரிய வருது. அந்த சிக்கேந்திர என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி கோவமா திரும்பி உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சமீரோ ஈரினோ மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டா இவங்க கைக்கு மாட்டிடுறாரு. அமைக்கிறலாம் நினைக்கிறதுக்குள்ள ஹீரோ ஆட்டம் காமிச்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சிக்கேந்திரம் தம்பியும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் வெளியே வெயிட் பண்றது தெரிய வருது. அதே மாதிரி கோவமா பேசுற மாதிரியும் இருக்கு. என்ன கோவமா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி, கதை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ஓபன் பண்ணிடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா சிக்கேந்திர போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்டா மாவா கொடுத்து ஏமாத்துற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஈரக்கு வயிற்றுல அடிபட்டு இருக்கு பாத்தீங்களா, ரத்தம் வர ஆரம்பிக்குது. அதை வாஷ் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்பதான் ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறான். அந்த பொண்ணு வேணாம் வேணாம் சொல்றாங்க. வற்புறுத்தி கிஸ் பண்ற மாதிரி வரான். ஈரவும் அவனை பிடிச்சிடுறாரு. ஏன்டா அந்த பொண்ணு தான் நோனு சொல்றாள, உனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணை பார்த்து நீ போமா அப்படின்னு சொல்றாரு. அவனும் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த பையனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்றாரு. அவனும் தங்கிக்கிட்டே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்டி ஈர கிட்ட தந்துடுறான். நான் கவனிச்சுக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சமீரம் ஈரின் கிட்ட சொல்றாரு. பரவாயில்ல சார், நானும் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உன்னை போக சொல்றேன், இது என்னோட ஆர்டர், கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் கூட்டத்துல ஈரோட ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கிறத பாக்குறாரு. இந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. பாத்ரூம்ல நடந்துச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லி சமீருக்கு புரிய வைக்கிறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்கிய காட்டாங்க. இந்த பையனை விடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஈரோக்கு இந்த இடம் தெரியும்ல, பையனை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்பதான் சிக்கேந்தருக்கு இது ஈரோட வேலை அப்படின்னு தெரியுது. ஈரோ பையனை கூட்டு போறதுக்குள்ள விக்கிக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா கால் பண்றாரு. அதுக்குள்ள ஈரோ பையனை கூப்பிட்டுறாரு. பையன் கூட நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் விக்கிக்கு தகவல் கிடைக்குது. விக்கி அவங்கள பிடிங்க அப்படின்னு ஆட்கள் கிட்ட சொல்றாரு. வேகமா துரத்தி பிடிக்க பாக்குறாரு. ஈரோ பையனை கூப்பிட்டு ஓடும் போது பையனோட கையை அவங்க பிடிச்சிடுறாங்க. பையன் திரும்பி அவங்க கிட்ட மாட்டிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஈரோவும் தேடி அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்ப விக்கியோட ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா விக்கி என்ன பண்றாருன்னா அந்த கேப்ல பையனை ஒரு இடத்துக்கு எழுத்துட்டு போறாரு. இந்த ஓட்டல பத்தி தெரியும்ல, ஒரு இடத்துக்கு வந்து கதவை லாக் பண்ணிட்டு ஈரோவால அந்த கதை உடைக்க முடியல. விக்கியும் தூக்கிட்டு போயிடுறான். ஈரோக்கு வயிற்று அடிபட்டது பாத்தீங்களா, பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பேண்டேட் எடுத்துட்டு புதுசா ஒரு பேண்டேட் எல்லாம் ஒட்டிட்டு இருக்காரு. சிக்கேந்தரும் பையனை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அப்பாக்கு உன் மேல பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன், மாவை எங்களுக்கு தந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த பையன் என்னெல்லாம் கேட்கறானோ கொடுத்து பத்திரமா அந்த ரூம்லயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி விக்கி கிட்ட சொல்றாரு. விக்கியும் இவரோட தம்பியும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஈரவை கொள்ளணும் அப்படின்றதுக்காக சிக்கேந்திரம் இந்த இடத்துக்கு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சமீரை காட்டுறாங்க. இன்னும் நீ போலியா அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட கோவப்படுறாரு. இல்ல சார், நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க நடக்கும் போதுதான் ஈரோ போறத பாக்குறாங்க. இவன் இன்னும் இங்கதான் சுத்திட்டு இருக்கானா, அமுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈரோ சமையெல்லாம் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் போயிட்டு இருக்காரு. இவங்களும் ஈரோவை ஃபாலோ பண்ண மாதிரியே வராங்க. திடீர்னு பார்த்தா ஈரோ காணாம போயிடுறாரு. எங்க போனாரு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. சடனா ஈரோ பின்னாடி இருந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுறாரு. சிக்கேந்தருக்கு நீ தான் வேலை பாக்குறன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. நான் வேலை பாக்குறேன்னு உனக்கு யார் சொன்னா? ஜக்கி தான் சிக்கேந்தருக்கு வேலை பாக்குறான். ஜக்கி மட்டும் கிடையாது, வேற ஒரு ஆபீசரும் வேலை பாக்குறாரு. அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஜக்கி கிட்ட நானே கெட்டவன் மாதிரி நடிச்சேன். நான் அண்டர் கவர் ஆபீசரா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என் பையனை சிக்கேந்தர் பிடிச்சி வச்சிருக்கான், பேக் தந்தாதான் விடுவோன்னு சொன்னா, பேக் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஈரின் தானே பேக் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க, நான் தான் அந்த பேக் எடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இவரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஈரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்பதான் சமீர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரோவை பாத்துறாரு. இப்ப ஈரோவை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரோவும் பதிலுக்கு அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல சமீர் கொல்லவே ட்ரை பண்றாரு. என்னடா இவர் பிடிக்க ட்ரை பண்ணாம கொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஈரோவும் யோசிக்கிறாரு. இப்ப சமீர் அடிச்சு மயக்கம் வைக்கிறாரு. சமீர் விலங்கு வேற இவர் கையில போட்டு விட்டுருப்பாரு. அதை ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சமீரோட பாக்கெட்ல இருந்து கீ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாரு. இப்ப சிக்கேந்தரும் ஆட்களும் பின்தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
பார்த்தா ஹீரோ டேபிள் மேல நின்னுட்டு இருக்காரு. இன்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஜே கே சொல்றாரு. அதுக்கு சிக்கேந்தர் என்ன சொல்றாருனா, ஹோட்டல் பிசினஸ் பாதிக்கப்படும், அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை ஹீரோவும் கேட்டுறாருல, அது அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. அங்க இருக்க ஒவ்வொரு பொருளா ஸ்லோவா தட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப டேபிளை விட்டு ஆப்போசிட் சைடு இறங்கி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கவங்க எல்லாம் அல ஆரம்பிச்சிடறாங்க. சிக்கேந்தரும் பக்கத்துல வந்து சமாதானப்பத்த ஆரம்பிக்கிறாரு. அவன் ஒரு குற்றவாளி, அவனை தேடுறதுக்காக தான் நாங்க துரத்திட்டு இருக்கோம், நடந்ததுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. சமீர் விழுந்து கிடந்தாரு பாத்தீங்களா, அங்க வந்து ஈரின் தான் எழுப்பி விட்டுருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈர சில விஷயத்த ஈரின் கிட்ட சொன்னார்ல, அதை பத்தி எல்லாம் சமீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேரை பாத்திருக்கேன், மாட்டிக்கிட்ட அண்டர் கவர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கட்டு கதை தான், அவனை கொல்லாம நான் விட மாட்டேன், இது பர்சனலா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. பேக் டோர் வழியா உள்ள போய் சிக்கேந்தர் அட்டாக் பண்ணலான்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்பதான் ஜக்கி இருக்கிறத பாக்குறாரு. ஜக்கி நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சமீரை காட்டுறாங்க. சமீருக்கு ஜக்கியும் மெசேஜ்ல இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோவை போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சமீர் சொல்றாரு. என் எல்புக்கு கூட வா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஜக்கியை கூப்பிடுறாரு. ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வர இவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள யாரோ இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, இவர் மேல புல்லட் பட்டிருக்கும். ஷூட் பண்ண நபரை ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப ஜக்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு. ஜக்கி போன்ல நிறைய மெசேஜ் வந்திருக்கிறது ஹீரோக்கு தெரிய வருது. அது எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாரு. ஒரு ஆடியோ நோட் இருக்கு, அதையும் கேட்டு பாக்குறாரு. அப்பதான் சமீர் தான் இதை பண்ணிருக்கான்னு தெரியுது. ஹீரோவை ஷூட் பண்ண நினைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜேகேவோட ஆளு தான். ஜேகேவா பவுடர் கொடுத்து ஏமாத்தினார்ல, அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிருக்கான். இப்ப இவர என்ன பண்றாருன்னா, அவனோட போனை வாங்கி ஜேகேக்கு கால் பண்ணிட்டாரு. எது வெளியே மாட்டிருக்கானா, இரு வர அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஆளும் சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. ஹீரோ தானே இப்படி பிளான் போட்டு வெளியே வர வச்சிருக்காரு. இப்ப சடனா கன் பாயிண்ட்ல ஜேகேவை லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஜேகேவை மிரட்டின மாதிரி சிக்கேந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம்க்கு கூட்டுறாரு. சிக்கேந்தரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காரு. ஒழுங்கு மரியாதையே என் பையன் அனுப்பி வச்சிரு, இல்லை இவன் கதையை முடிச்சிருவான்னு சொல்றாரு. சரக்கு என் கைக்கு வரணும், அப்பதான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சிக்கேந்தர் சொல்றாரு. இதுதான் சரக்கு கேட்கிற நேரமா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சிக்கேந்தரை இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட சிக்கேந்தர் என்ன பண்றாருன்னா, ஜேகேவை இவரே ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் என்ன இவனே ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்பதான் டேனி இருக்காரு பாத்தீங்களா, பின்னாடி வந்து ஹீரோ அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேர் வெளியே வராங்க. அப்பதான் ஜக்கியும் இன்னொருத்தனும் விழுந்து கிடக்கிறதையும் இவங்க பாக்குறாங்க. ஜக்கிய நான் பாத்துக்கிறேன், அவன் யாரு என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரினும் அந்த நபரை செக் பண்றதுக்காக வராங்க. அவர் ஒரு காருக்கு வெளியே தானே விழுந்து கிடக்கிறாரு, அந்த காரையும் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி காரை செக் பண்றாங்க. ஜக்கி இன்னும் உயிரோட தான் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் போன் எங்க அப்படின்னு ஜக்கி கிட்ட கேக்குறாரு. ஹீரோ தான் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஜக்கி சொல்றாரு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவர் மூச்சு விட முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் வரதுக்குள்ள கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஈரினும் உள்ள இருக்க பேக் எடுத்துட்டு வெளியே வராங்க. இந்த பேக் முழுக்க பவுடர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேக்கையும் காப்பாத்தணும், சிக்கேந்தரையும் பிடிக்கணும்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. இப்ப சிக்கேந்தரம் பேக் எங்க அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல ஹீரோவை மிரட்டி கூட்டு வரான். ஈரின் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்தையும் பேக் காணும். என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியல. சடனா சிக்கேந்தர் அட்டாக் பண்ணிடுறாரு. வெளியே இருக்கவங்களுக்கு சவுண்ட் கேக்குது, என்னாச்சு ஏதாச்சும் உள்ள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சிக்கேந்தர் விழுந்து கிடக்குறாரு. மேல ஒரு வழி இருந்ததுல, அது வழியாவே ஹீரோ வேற பக்கம் இறங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ரூம் நமக்கு காட்டுறாங்க. ரூம்ல டேனியும் விக்கியும் சேர்ந்த மாதிரி ஸ்னூக்கர் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போறாங்க. இதுதான் கேப் அப்படின்ற மாதிரி இந்த பையன் நினைக்கிறான். அவங்க போனை விட்டு போயிருப்பாங்க. அந்த போன்ல இருந்து ஹீரோக்கு கால் பண்றான். ஹீரோவும் பையன் பேசுறான் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. எக்ஸாக்டா எனக்கு தெரியலப்பா, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க, இங்க ஒருத்தன் என்ன அடிக்கலாம் செய்யறான் அப்படின்னு சொல்றான். புது பையன் ஒருத்தன் சேர்ந்தா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. காயெல்லாம் பட்டுக்கல, அதனால ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரின் பக்கத்துல பேசுறத கவனிக்கிறாரு. இவர் போன் எடுத்தாரு பாத்தீங்களா, ஈரினுக்கே தெரியாம அவங்க பேக்கெட்ல வச்சிடுறாரு. இந்த புதுசா சேர்ந்தவன் என்ன சொல்றான், இந்த இடத்துல யாரும் லாக்டோஸ் மில்க் குடிக்கிறாங்கன்னு தெரியல, வெளியதான் வாங்கி தர வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எங்க கொண்டு போறோம், அந்த இடத்துக்கு போனோம், அங்கதான் பையன் இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அவன் ஒரு ரூம் குள்ள போறான். வெளியே பாதுகாப்புக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. வெளியே மூணு பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவும் சத்தம் வராம இவங்க மூணு பேரையும் காலி பண்ணிட்டு இருக்காரு. காலி பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த புது பையன் வெளியே வந்துடுறான். நீ எதுவுமே பாக்கல, அமைதியா போய் வேலையை பாரு அப்படின்னு ஹீரோ அனுப்பி விட்டுறாரு. இப்போ பொறுமையா கதவை திறந்து பையனை பாக்கிறாரு. சத்தம் போடுறதா நான் வரேன் சொல்றாரு. அங்க இருக்க விக்கி திரும்பி இருக்கான். பின் வழியாவே வந்து விக்கிய பலமா அட்டாக் பண்ணிடுறாரு. ஆனா டேனியோ இந்த ரூம்ல தானே இருக்கான். இவருக்கு பின்னாடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோவும் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்கிறாரு. இப்ப டேனி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஈக்குவலா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேனியை காலி பண்ணனும், டிவி தான் போடணும் அப்படின்ற மாதிரி மண்டையிலேயே போட்டுறாரு. இப்பதான் சிக்கேந்தரும் ஆட்களும் இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் ஹீரோக்கு கேட்டது. பையனை மட்டும் ரூமை விட்டு வெளியே போக வச்சிடுறாரு. இவர் இதே இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப சிக்கேந்தரும் ஆட்களும் உள்ள வந்து டேனி விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தம்பி இறந்து போனது தெரிய வருது. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ஈரோவும் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு.
கன் எல்லாம் எடுங்க, இங்க வச்சு அவனோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நிறைய கன் எல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க, இப்பதான் ஓபன் பண்ணி அந்த கன் எல்லாம் எடுக்கிறாங்க. கன் எடுத்துட்டு ஆட்கள் வெளியே தேர்றதுக்கு போயிடுவாங்க. ஈரவும் மீதி இருக்க கன் எல்லாம் அவருக்காக எடுத்துக்கிறாரு. அந்த கன்னை வச்சு ஆட்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா நின்னு போட்டு தள்ளிட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா ஃபைட் நடக்கிறத நமக்கு காட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சமீரம் ஈரினும் பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் எல்லாத்தையும் மீறி பையனை வெளியே கூட்டு வந்துட்டாரு. இவர் சமீரோட கீ எடுத்தாரு பாத்தீங்களா, சமீரோட கார் என்னன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. கார்ல ஏறி கிளம்பலாம் நினைக்கிறாரு, அதுக்குள்ள சிக்கந்திரி இவரை மடக்கி பிடிச்சிடுறாரு. இந்த கார்க்குள்ள ஏதாவது இருக்கா பாரு அப்படின்னு விக்கி கிட்ட சொல்றாரு. விக்கியும் பேக கண்டுபிடிச்சிடறான், இதுலதான் சரக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் இந்த இடத்துக்கு சமீரம் ஈரினும் சேர்ந்த மாதிரி வராங்க. சமீரை பாக்குற அவங்க பயந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஈர என்ன பண்றாருன்னா வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க உடனே ஃபாலோ பண்ண கூடாதுன்றதுக்காக பின்னாடி ஒரு சிலிண்டர் இருக்கும், அதை பார்த்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல பிளாஸ்ட் ஏற்படுத்திடுறாரு. இந்த இடத்தை இவங்க ரெண்டு பேருமே சிக்கந்திரா லாக் பண்ணிடுறாங்க. ஈரவும் டயர்டா கார்ல வந்துட்டு இருக்காரு. பையன் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாரு. ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு கால் போட்டு தா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஈரினை காட்டுறாங்க. ஈரினுக்கு போன் கால் வருது. இந்த போன் எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈர தான் பேசிட்டு இருக்காரு. நான் பேசுற மாதிரி அந்த இடத்துல நடந்து கதை, மெசேஜ் எல்லாம் செக் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. பார்த்தா பின்னாடி இருக்க சமீரோட போன் தான் அடிக்குது. சமீரம் இவங்க தான் கால் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு பயப்படுறாரு. அவங்க உசாராவதுக்குள்ள இவரு கண்ணால அவங்களை ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப ஈரின் அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இவ்வளவு நேரம் சாதாரணமா வந்த சிக்கந்தர் என்ன சொல்றாருன்னா, நல்ல காரியம் பண்ண, ஈரோட கதையை முடிச்சுட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சமீர் என்ன பண்றாருன்னா, சிக்கந்தர் கதையை முடிச்சிடுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் தான். இப்ப முன்னாடி இருக்க டிரைவரும் இதெல்லாம் கேட்டு தானே இருக்காரு. இப்ப டிரைவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப வண்டி ஏடகடமா போயிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் சேஃப்டியா பெல்ட்ட போட்டுக்கிறாரு. இப்ப பெருசா இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. கொஞ்ச நேரத்தையும் மத்த போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப உள்ள மாட்டிருக்க இவரை வெளியே எடுத்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஈரோ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஈரின் ஷூட் பண்ணதுல சாவல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவரால் கொல்ல முடியாதுல, பக்கத்துல போலீஸ் இருக்கிறதுனால அமைதியா இருக்காரு. அவ்வளவுதான், இவர் ஸ்டேட்மெண்ட் குத்தா நம்ம மாட்டிப்போம் நினைக்கிறாரு. ஈரோ கொஞ்சம் மயக்கத்திலே தான் கார் ஓட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல டோட்டலா மயங்கிடுறாரு. பையன் என்ன பண்றான்னா, வர மத்த கார் கிட்ட எல்லாம் லிப்ட் கேட்டுட்டு இருக்கான். இப்ப வேற ஒருத்தரும் லிப்ட் தந்துடுறாரு. அப்பவும் நல்லபடியா பையனும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறான். 48 மணி நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரவும் காயெல்லாம் சரியாய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கோவாக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, அடுத்த வாரம் நான் அப்பா கூட தான் வெளியே போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல ஈரவும் பையனை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு. எக்ஸ் ஒய்ஃபும் ஆகாஷும் சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அங்க இவங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுறாங்க. அங்க இருக்க இவங்களோட கார் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கார்ல ஏறதுக்காக வராங்க. பையன் கார்ல ஏறிடுறான். இப்ப ஈரினும் ஈர கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நான் வரல, 3 பொட்டலம் அந்த பேக்ல இருந்து மிஸ்ஸிங், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பையன் உள்ள இருக்க டேஷ்போர்டு ஓபன் பண்றான். பார்த்தா 3 பொட்டலம் இருக்கு. சடனா க்ளோஸ் பண்ணிடுறான். ஈரவும் எனக்கு எப்படி தெரியும், தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களை அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப கார்ல ஏறுறாரு. பையன் அந்த பொட்டலத்தை பார்த்துட்டான்றது இவருக்கு தெரியும். பையனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த 3 பொட்டலத்தை இவருக்காக எடுத்து வச்சிருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.